தமிழ் நாளிதழ் தேர்வு குறிப்பு 1/2/2020 2019 ஜூலை 5 இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. 2020-21 முழுமையான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. கடந்த 12 3 பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் 10 இடங்களில் கரோனா வைரஸ் பரிசோதனை மையம் அமைக்க மத்திய அரசு முடிவு. சென்னையில் கிண்டியில் உள்ள கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் கரோனா வைரஸ் பரிசோதனை மையம் அமைகிறது. தற்போதைய இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாகூர், இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன். ஐபிஎம் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக அரவிந்த் கிருஷ்ணா இந்தியர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஐபிஎம்மின் முன்னாள் சிஇஓ விர்ஜினியா ரொமாட்டி. ஆல்பபெட் மற்றும் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, இவர் இந்தியர். மாஸ்டர் கார்டு நிறுவனத்தின் சிஇஓ அஜய் பங்கா, இவரும் இந்தியர். அடோப் நிறுவனத்தின் சிஇஓ சாந்தரு நாராயணன், இவரும் இந்தியாவைச் சேர்ந்தவர். 2025 இந்தியாவை 5 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட நாடாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கினை அடைய 1.4 டிரில்லியன் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு முதலீடு செய்யப்பட வேண்டும். நாட்டிலேயே மிகவும் பழமை வாய்ந்த ரூபாய் நோட்டாக 100 ரூபாய் உள்ளது. 2020 பொருளாதார ஆய்வறிக்கை இன் அட்டையின் நிறம் ஊதா நிறத்தில் அச்சடிக்கப்பட்டிருந்தது. ஊதா நிறமானது வளம் சேர்ப்பதை உணர்த்தும் விதமாக, குறிப்பாக முதலீட்டை அறிவுறுத்தும் வகையில் ஊதா நிறத்தில் அந்த பொருளாதார அட்டையின் நிறமானது அச்சடிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அரசின் முதலீட்டை அதிகரிப்பது மற்றும் வரி விதிப்பை குறைப்பதை உணர்த்தும் விதமாக ஊதா நிறம் உள்ளது. 2019 பொருளாதார ஆய்வறிக்கையின் அந்த நிறமானது ஆகாய நீளம், அதாவது வெளிர் நீல நிறம், அதாவது சிந்தனைக்கு வானமே எல்லை என்று பொருள்படும்படி பயன்படுத்தப்பட்டது. 2018 மகளிருக்கு அதிகார பகிர்வை உணர்த்தும் வகையில் இளம் சிவப்பு நிறத்தில் அந்த பொருளாதார ஆய்வறிக்கையின் அட்டை இடம்பெற்றது. மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிஷனின் பெயர் கபூர் கமிஷன். ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் 2020 நள்ளிரவு விலகியது. 2016 பொது வாக்கெடுப்பு மூலம் பிரிட்டன் ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேற மக்கள் ஆதரவு அளித்தனர். தற்போதைய பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன். 2018 ஆகஸ்ட் மாதம் பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான பள்ளி மாணவர்கள் போராட்டத்தை ஸ்வீடன் நாடாளுமன்றத்துக்கு வெளியே கிரெட்டா துன்பர்க் மேற்கொண்டார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2020 அமைதிக்கான நோபல் பரிசுக்கு கிரெட்டா துன்பர்க் பெயரினை ஸ்வீடன் நாட்டின் எம்பிக்கள் இருவர் பரிந்துரை செய்துள்ளனர். கிரெட்டா துன்பர்க் அவருடைய அமைப்பின் பெயர் ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர். ஜப்பானின் புகுஷிமா அணுமின் நிலையத்தில் இருந்து கதிர்வீச்சு தண்ணீரை கடலில் கலக்க விஞ்ஞானிகள் குழு பரிந்துரை செய்துள்ளது. இந்த புகுஷிமா அணுமின் நிலையத்தை கடந்த 2011 மார்ச் 16 சுனாமியை தாக்கியது. ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது ஜம்மு காஷ்மீர், லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. குடுமியான் மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது என்றால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. அரசு கட்டிடங்கள் மற்றும் தனியார் கட்டிடங்களில் மாற்றுத்திறனாளிகள் சுலபமாக சென்று வர தேவையான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கடந்த 2013 அரசாணை வெளியிடப்பட்டது. ஒட்டுமொத்த ஜிடிபியில் 30% சிறு குறு தொழில்கள் பங்கு வகிக்கின்றன. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் வழிபடுவது
மற்றும் மற்ற மதங்களைச் சேர்ந்த வழிபாட்டுத் தலங்களிலும் பெண்கள் வழிபடுவது, வழிபாட்டுத் தலங்களுக்குள் செல்வது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கின்றது. அது தொடர்பான அரசியலமைப்பு ஷரத்துக்களை பார்க்கலாம். ஷரத்து 14 அனைவரும் சமம் என்று கூறுகிறது. ஷரத்து 25 எந்த மதத்தையும் பின்பற்ற சுதந்திரம் என்று கூறியுள்ளது. ஷரத்து 26 மத விவகாரங்களை அந்தந்த மதங்களைச் சேர்ந்தவர்களே முடிவு செய்ய அதிகாரம் அளிக்கிறது.